இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற ரெண்டு வகையான சூப் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம ஜிஞ்சர் கார்லிக் சூப் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதை வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு தடவை செஞ்சு சாப்பிட்லாம். இதில் சொல்லியிருக்கிற அளவு ரெண்டுலேருந்து மூணு பேர் செஞ்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு, 2 இன்ச் ஃப்ரெஷ் இஞ்சி சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகுனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இது லேசாக வதங்கினதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற 1 ஸ்பூன் கேரட்டை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதுலேயே 2 கிளாஸ் தண்ணியை சேர்த்துருங்க. இதை 1-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்துக்கோங்க. 1 சின்ன பவுலில் 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் சேர்த்து மறுபடியும் 1-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ருசிக்கு ஏற்ப கொஞ்சமாக மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. அடுத்து முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கட்டு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதை காம்போட கிள்ளி வச்சுக்கோங்க. இது போல் எல்லா கீரையும் கிள்ளி எடுத்துட்டு தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருங்க. இதுலேயே 10 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 இன்ச் இஞ்சியை இது போல் தட்டி சேர்த்துருங்க. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு 2-3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருங்க. குக்கரை மூடி வெயிட் போட்டு 10-12 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்ததும் 1 தடவை கலந்து விட்டுட்டு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. இது போல் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துட்டு இந்த தண்ணியில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்து கலந்துக்கோங்க. நான் இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற இந்த 2 விதமான சூப்புகளையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரைக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.